ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். மட்டன் லிவரில் 17% ப்ரோட்டீன், அதிகமான அயர்ன் அண்ட் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால இதை ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே மட்டன் லிவரை விரும்பி சாப்பிட மாட்டாங்க, காரணம் அதில் இருக்கிற ஸ்ட்ராங் ஸ்மெல். இன்னைக்கு வித்தியாசமான டேஸ்டில் ரெண்டு மட்டன் லிவர் ரெசிபிஸ் செய்ய போகிறோம். மட்டன் லிவர் தவா ஃப்ரை அண்ட் மட்டன் லிவர் 65. ரொம்ப குவிக் அண்ட் சிம்பிளான இந்த ரெசிபீஸை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல லிவர் தவா ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு அயன் தவா சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடியாக நறுக்கின 1 வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் மாறினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 தக்காளி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம் டு மீடியம்ல வச்சு தவா ரொம்ப சூடாகாம பார்த்துக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த தவா ஃப்ரை அயன் தவால செஞ்சால்தான் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ 150 கிராம்ஸ் மட்டன் லிவர் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுடலாம். தவால செய்யறதுனால சீக்கிரமா வெந்து டோட்டலா 10 மினிட்ஸ்லயே இந்த லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடும். பீசஸ்லாம் தண்ணி விட்டதும் மசாலா பவுடர்ஸ்லாம் சேர்த்துடலாம். காரத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிவர் ஃப்ரைக்கு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, பீசஸில் இருக்கிற தண்ணியே போதும். மூடி வச்சு குக் பண்ணுங்க. அடிக்கடி கலந்து விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ பாருங்க, தண்ணிலாம் வத்தி ட்ரை ஆயிடுச்சு, பீசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இதுல ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் சேர்க்கிறேன், கிரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம டேஸ்டி மட்டன் லிவர் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். லிவர் ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மட்டன் லிவர் 65 செய்கிறதுக்கு 250 கிராம்ஸ் மட்டன் லிவரை சின்ன பீசஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் தேவையான சால்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நல்ல காரமாக இருக்கும், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணால் போதும், மூடி வச்சிடலாம்.
ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், ஹாஃப் டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பீசஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெலாம் அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி சேர்த்தா 65 கிறிஸ்பியாக வராது. மட்டன் லிவர் சாஃப்டாக இருக்கிறதுனால க்ரஸ்ட் நல்ல கிறிஸ்பியாக இருந்தால்தான் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா கோட் ஆகணும். லிவர் 65 ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு பீஸாக போட்டால் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும். நிறைய பீசஸ் ஒரே வாட்டி ஃப்ரை பண்ணாதீங்க, கிறிஸ்பியாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட வைக்கணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால்தான் உண்டு. இப்போல்லாம் உண்மையான விஷயத்துக்காக கூட மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இப்போவே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லிவர் 65 நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கிறிஸ்பி அண்ட் யம்மி மட்டன் லிவர் 65 ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ள நல்லா வெந்திருக்கு. மேலே கிறிஸ்பியான க்ரஸ்டோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ யம்மியாக இருக்கும். இந்த 2 மட்டன் லிவர் ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும்போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்றவங்க உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். வேர் அ மாஸ்க், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.